போன வீடியோல இருந்து அடுத்த வீடியோக்காக காத்திருக்க மல்சாஜி ஃபார்ம் நேயர்களுக்கு நம்ம ராக்கி அதோட ஸ்பெஷலோட என்னென்னா, நல்ல ஓரளவு ஆட்கள்கிட்ட நல்ல ஒண்டா ஆரம்பிச்சிட்டாப்புல, நம்ம வந்தாலே படுத்திருந்தாலும் எஞ்சிருவாப்புல. ராக்கியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து நிறைய விஷயங்களில் வந்து தனக்கு ஒரு நிகரான ஒரு துணை ஆள் அதுக்கு கூட இருக்குது. அப்படின்னாலும் நம்ம வாரோம் அப்படின்னாலும் கரெக்டாக நமக்காக அது எந்திரிச்சிரும் வச்சிரும். நம்ம ராக்கி வந்து சில நேரங்கள் வந்து உள்ளே இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் வந்து அப்பப்போ அதை வந்து நானே வெளியே கூட்டிகிட்டு போவேன். நம்ம போனால் கரெக்டாக பின்னாடிலாம் வந்துடுவான். ராக்கியை பொறுத்த மட்டும் பண்ணைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்கன்னாலுமே அவனுக்கு வந்து என்னே கரெக்டாக தெரியும், இவன் தான் நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி ராக்கி வந்து கரெக்டாக இருப்பான். நம்ம போனால் கூடவே வந்துடுவோம். பெரிய பெரிய ஆடுகள் இருக்குது, ஆடுகளே இந்த குட்டியாக குதிரையை வந்து பயப்படுது, ஆனால் இவன் வந்து தைரியமாக நல்ல அழகாக கூடவே வந்துடும். ராக்கியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் போனால் ஓடி போனால் கூட என் கூடவே வந்தது, அந்த அளவுக்கு நம்மகிட்ட நல்லா பழகிடுச்சு. ஒரு பாசக்கார பிராணி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், பிராணங்கள்லாம் உண்டு. அதாவது மனிதருக்கு ரொம்ப விசுவாசமான பிராணியில் வந்து குதிரை வந்து முதல் இடத்தை வகிக்குமா, நமக்காக உயிரையும் கொடுக்குமா, அந்த அளவுக்கு உள்ள பிராணி தான் வந்து குதிரை. ஸோ நமக்கு ராக்கி நமக்கு வந்து சேர்ந்து நம்மள்கிட்ட வந்து சேர்ந்து அது ஒரு பெரிய ஒரு இதுதான் சொல்லணும். இவ்வளோ பொருட்கள் இதுகள் உயிரினங்கள் வந்து போயிருக்கு நம்ம பண்ணைக்கு, அதில் ராக்கி வந்து ஒரு தனி ஸ்பெஷலாகவே ஐட்டாப்பில். ஆமாம், நம்ம முதல்ல ஆரம்பத்தில் ராக்கியை வந்து நான் எடுக்கும்போது யாருக்காச்சும் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்தது. ஆனால் நிற்க நிற்க நமக்கு ஆசையாக இருக்குது, ஏன்னா எனக்கு ஒரு மகள் இருக்கா, என் மகள் வளரும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அது இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேர் ஃபோன் போட்டு எனக்கு கொடுத்துருங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு முக்கியமான சொந்தங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்துருங்காங்க. இவங்கெல்லாம் கேட்க கேட்க நமக்கு நல்ல இதை நம்மளே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துகிட்டே தான் இருக்குது. ராக்கியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மல்சாஜி ஃபார்ம் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இல்லை ராக்கி வந்து உங்கள்கிட்ட இருக்கட்டும், உங்கள்ட்ட வளர்கிறது நாங்கள் வளர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சிலருக்கு அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோஸ் எக்கச்சக்கமான பேர் பார்க்குறாங்க வைக்கிறாங்க, ஒரு சிலருக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கிண்டலாகவும் கேலியாகவும் தெரியலாம். எதையுமே நான் காதில் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் முத முதல்ல பண்ணேன்னு சொல்லி காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி உள்ளவங்க கொடுத்த ஒரு இது தான் வந்து இனியை வந்து இந்த அளவுக்கு இன்னை வளர்த்து விட்டுருக்குது. அதனால் வந்து இந்த பிராணிகளை வளர்க்குறதுல வந்து கேலியும் கிண்டலும் நினைக்கக்கூடியவங்களுக்கு யார் எப்படி நினச்சாலும் எதுவும் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுக்காத வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்குலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. அதனால் வந்து என்னோடய பிராணிகளையும் சரி என்னோடய செயல்களையும் சரி இதுகளை வச்சு என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கக்கூடியவங்க நினச்சிக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச இதை நான் சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து ராக்கியை வந்து குளிப்பாட்ட போகிறோம், ஸோ அதனால் வந்து வெந்நீர் போட்டுட்ருக்குறேன், பச்சை குழந்தை, ஸோ அதனால் தண்ணி வச்சு குளிப்பாட்டாமல் வெந்நீர் போட்டு தான் குளிப்பாட்டி போகிறோம். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆமாம், அவள் சஃபீரா அவள் பேர். அவளை கூட நான் ஒர்க்கு கூட நான் குளிக்க ஊற்றுனது இல்லை, பட்டு ராக்கியை வந்து ஸ்பெஷல், ஸோ அதனால் வந்து வெந்நீர் நம்மளே போட்டு அது கரெக்டாக ரொம்ப சூடாத அளவுக்கு அதை மிக்சிங்லாம் பண்ணணும். நான் சின்ன பிள்ளையில் வெந்நீர் போட்டு குளிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இனிலாம் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் சரி தண்ணியில் குளி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் நம்மளும் வளர்ந்தது. இருந்தாலும் இவன் பச்சை குழந்தையாச்சே, அதனால் வந்து ராக்கிக்கு ஸ்பெஷலாக வெந்நீர் போட்டு அது கரெக்டான மிக்சிங்லாம் வந்து வாட்டர் லெவல் மிக்ஸ் பண்ணணும், அப்படின்னா தான் வந்து ஹீட்டு வந்து கரெக்டாக இருக்கும். வெந்நீர் வந்து ஒரு பானைக்கு தான் போட்டோம், ஸோ அதனால் அது சூடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு வாட்டர் லெவல் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். கலக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து ஈக்குவல் ஆகிக்கிடும், ஓவர் ஹீட்டாக இல்லாமல் நார்மல் ஹீட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து என் கை உட்டில் விட்டு கலக்கிற அளவுக்கு நல்ல ஹீட்டு ஓரளவு நார்மலாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம ராக்கியை வந்து குளிக்க ஊற்ற போகிறோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பிறந்தலேருந்து ராக்கி குளிச்சுதா வச்சுதா என்னலாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து முதல்ல குளிக்க போகுது. ஆமாம், அதுக்கு தெரிஞ்சு போச்சு போல், தண்ணியெல்லாம் வச்சதுக்கப்புறம் கூப்பிட்டா வரமாட்டான். அதுக்காக நான் கூப்பிடுதேன், ஓட தான் நிக்கி எனக்கே டிமிக்கி கொடுக்குது. பையை கூப்பிட்டு வந்து நம்ம அவனை வந்து குளிக்க ஊற்றணும். முத முதல்ல குளிக்க ஊற்றுற அப்படிங்கிறதுனால சோப்பு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணலை, ஏன்னா அது மேலே பெருசாக ஒன்றும் அழுக்கு இல்லை சரிங்களா. சரி, இருந்தாலும் நமக்கு குளிக்க ஊற்றணும்னு தோணுச்சு. நம்ம அதாவது பிறந்து 45 நாள் சம்திங் ஆகுது, ஸோ குளிச்சுதா வச்சுதான்லாம் தெரியல, நம்மள்கிட்ட வந்து இது வரைக்கும் குளிக்கலை. இருந்தாலும் நம்ம வந்து அதை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோமோ அவ்வளோக்கெவ்வளோ எந்த பிராணியாக இருந்தாலும் நோய் தொச்சிகள் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ராக்கியை வந்து இப்போ நம்ம வந்து வெந்நீர் போட்டு குளிக்க ஊற்றிட்டுருக்குறோம். அதுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை, ஏன்னா தண்ணி படுது அப்படின்னா பிராணிகள் வந்து
ரொம்ப மல்லு கட்டும், குளிக்க ஊற்றக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ராக்கி அப்படி இல்லை. ராக்கியை பொறுத்த மட்டும் பெருசாக எதுவுமே பண்ணலை, தண்ணி ஊற்றினா மிரள்றது வைக்கிறது அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. ஸோ அவன் பச்சை குழந்தை மாதிரி அழகாக நின்றுக்குச்சு. நம்ம ராக்கியை பொறுத்த மட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் ஓரளவு வந்திருக்கு தெரியுது. அதாவது அந்த மேலே அந்த வரைகள், இளம்பு வரைகள் தெரியுது. அது வளர வளர தான் மாறும். நான் பாவம், அதுக்கு என்ன சாப்பாடு போதியளவு என்ன கொடுத்தாலும் இயக்கங்கள் இருக்கும்ல. தாய் பிரிஞ்சு ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருக்கும், பிறந்தலேருந்து தாய் கூட இருந்துகிட்ருக்கும். அதோட தாய் பேர் ருத்ரா. அந்த ருத்ரா வந்து குட்டி போட்டதுலேருந்து யாருமே பக்கத்தில் விட்டதில்லையாம், பக்கத்தில் போனாலே கடிச்சு வச்சுருமா. அந்த அளவுக்கு இருந்த குதிரையோட பிள்ளை பாவம், ஏக்கம் இருக்க தானே செய்யும், அந்த ஏக்கத்தில் வாடுமா. அதாவது நம்ம இந்த விஷயத்தில் கைட் பண்ணக்கூடிய கார்த்தி ப்ரோட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன கொடுத்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஏக்கங்கள் இருக்கும் ப்ரோ, அதனால் அது அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க பற்றி தப்பு இல்லை. அதனால் வந்து எனக்கு தெரியாத விஷயங்களை வந்து, அதாவது அந்த கார்த்தி ப்ரோக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடு விஷயத்தில் நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பட் இப்போ குதிரை விஷயத்தில் நம்ம பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா வள வள சதசதான்னு நீங்கள் பல பேர்கிட்ட கேட்குறது பதிலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்குறது நல்லது. ஸோ நான் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாரும் இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு வந்து அவர் கார்த்தி ப்ரோ கொடுக்குற இது வந்து, ஏன்னா அவர் வந்து 10 நாள் குட்டியிலேருந்து வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவரை வந்து இதில் ஒரு குருவாக எடுத்து விஷயங்களை எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா சொல்லி கொடுத்தாப்புல ஒவ்வொரு விஷயங்களும் அதை அப்படியே அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தியரிட்டிக்கலாக கேட்டு பண்ணுறத விட அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அதில் வந்து உண்மையான ஒரு ரிசல்ட் இருக்கும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் தியரிட்டிக்கலாக பண்ணுறத விட அதை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பண்ணி பார்க்குறது நல்லது. சில விஷயங்கள், சில நஷ்டங்கள் நம்ம கொடுக்கலாம், பட் நஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை, நம்மளோட உழைப்பு அதிகரித்து பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ அது மாதிரி தான் இப்போ ராக்கியுமே. இப்போ வந்து நல்லபடியாக ராக்கியை வந்து குளிப்பாட்டியாச்சு. ஆமாம், வெண்ணி போட்டு, மிதமான சூட்டில் வெண்ணி போட்டு, அது மேலே ஆனால் அப்படி விசேஷமான அழுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் ராக்கிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முடி வளர வளர முடிகள் மாறும், கலர்கள் மாறும். ஆமாம், கண்டிப்பாக இது வந்து பிறந்த குழந்தைக்கு இருக்கிற தோல் மாதிரி தான். ஸோ இது வந்து அந்த பூச்சி முடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. வரக்கூடிய இதில் கண்டிப்பாக மாறும். ஆமாம், இந்த எபிசோடில் வந்து ராக்கி வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இனி வரக்கூடிய எபிசோடில் இன்னும் நிறைய புது விஷயங்களை பார்த்துருப்போம். அதுக்காக நீங்கள் காத்திருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.